இப்போ நீங்களே பாருங்க இந்த வாளி பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இந்த மாதிரி பெயிண்ட் ஒட்டி பல வருஷமான பழைய வாளியா இதுல இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம் ஈஸியா நீக்கி இதை எப்படி புது வாளியா மாத்தணும்னு சொல்லி இப்போ நம்ம டீடைலா பாத்துக்கலாம். இப்போ நீங்களே பாருங்க இந்த வாளியில எந்த அளவுக்கு பெயிண்ட் படிஞ்சிருக்கு அப்படிங்கறது. உள் பக்கமும் ஃபுல்லா பெயிண்டா இருக்கு, அதே மாதிரி வெளிப்பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே பெயிண்டாவே இருக்குது. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வாளிகளுக்கு மட்டும் கிடையாது, பெரிய வாளிகள் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை ஈஸியா நீக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபன் எடுத்தவங்க, அந்த டேபிள் ஃபன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல வச்சு பெயிண்ட் ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துல வச்சுவாங்க. இப்போ நாங்க இப்போ இந்த இடத்துல வச்சு பெயிண்ட் ரிமூவ் பண்ண போறதுனால அதுக்கு பக்கத்துல டேபிள் ஃபேனை வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்தவங்க, இந்த அட்டையை நீங்க எந்த இடத்துல வச்சு பெயிண்ட் ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துக்கு மேல போட்டுருங்க. அடுத்ததாக இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிட் எடுத்தவங்க, இந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைச்சிஎல். இது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீடுகளில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆசிட் தான். அடுத்ததாக அந்த ஆசிடோட மூடியில் சின்னதாக ஒரு ஓட்ட போட்டுவாங்க. அடுத்ததாக நம்ம பாதுகாப்புக்காக கையில் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கைகளில் ஏதாவது காயங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஆசிட் அது மேலே படிச்சுன்னா சுருன்னு எரியும். அதே மாதிரி இந்த ஆசிடை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நெடி வரும், அந்த நெடியை நாம சுவாசிக்கக்கூடாது. அதனால நம்ம பக்கத்தில் இருக்கக்கூட இந்த ஃபேனை ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த நெடி ஃபுல்லாக காற்று வாக்கலாம் அந்த பக்கமாக போயிடும். இப்போ அடுத்ததாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூட இந்த ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு இது மேலே இந்த ஆசிடை அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுத்த மாதிரி ஆசிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் என் கையில் இருக்கக்கூடிய ப்ரெஷ் வச்சு லைட்டாக தேய்க்கிறேன், எப்படி இது போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பெயிண்ட் இருந்துச்சு சொல்லி. இப்போ நம்ம லைட்டாக ப்ரெஷ் வச்சு தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா பெயிண்ட்டும் சூப்பராக போயிட்டு. இப்போ நீங்களே பாருங்கள் நாம் இதை தைக்கும்போது இந்த வாளியில் உள்ள எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து போது, அதனாலே நாம் நினச்ச மாதிரி அவுட் புட் வந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு பெரிய ப்ரெஷ் வச்சு நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி. அதனால உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி பெயிண்ட் வாளி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பழைய இரும்பு கடைக்கு போடாமல் இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா கடையில் வாங்குற புது பிளாஸ்டிக் வாளிகளோட பெயிண்ட் வாளிகள் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும்.